ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டி செவன்டீன் சேனல். இன்றைக்கி நாம் ஜிம்னாஸ்டிக்கோடைய பேசிக் மூவ் பார்க்க போகிறோம். பேசிக் வந்து குட்டிக்கரணை. ஓகே, குட்டிக்கரணையே நிறைய பேருக்கு பண்ண தெரியல, ப்ராப்பராக பண்ண தெரியல. ஸோ எல்லோரும் குட்டிக்கரணை என்ன இன்றைக்கி எப்படி பண்ணுறாங்கன்னா, தலையை வச்சு பண்ணுறாங்க. பாருங்கள், தலை வைக்கவே கூடாது. தலை வச்சா அது கழுத்து வந்து சொலுக்கு பிடிச்சிக்கும், சரிங்களா? தலை வச்சு பண்ணக்கூடாது. ஷோல்டர் தான் விடணும், ஷோல்டர் வந்து கீழே விடணும். எந்த இடத்துல ஷோல்டர் விடணும்னு நான் காட்டுறேன், பாருங்கள். பாருங்கள் பொசிஷன். ஸோ நல்லா தலையை வந்து கீழே பெண்ட் பண்ண, உள்ளே பார்க்கணும். நல்லா கை பவராக வச்சு உள்ளே பார்த்துட்டு ஷோல்டரை வந்து முதல்ல இறக்கணும். இறக்கி அப்படி ப்ராப்பராக எந்திரிச்சு நிற்கணும். அதுதான் ப்ரொசீஜர். ஓகே, அதுக்கு வந்து நமக்கு வந்து கையில் பவர் இருக்கணும், ரெண்டு கையிலையும் நல்ல பவர் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நிற்கிறதுலாம் கொஞ்சம் பேலன்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டு கையிலையும் பவர் வச்சு நின்று காலை தூக்கிறீங்க. ஹேண்ட் பவர் ரொம்பவே முக்கியம், ஓகேங்களா? எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ஹேண்ட் பவர் ரொம்ப 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 முக்கியம். ஓகே, ஸோ அப் பண்ணி ஹேண்ட் நல்லா பவராக வச்சு ஷோல்டர் கீழே போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாடி ரொட்டேட் ஆகி நம்ம எழுந்திரிக்கலாம், ஓகேங்களா? அப்படி எந்திரிக்கும்போது காலை நல்லா மடக்கி க்ரன்ச் பண்ணி கேட்ச் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக இருக்கும் குட்டிக்காரனை அவங்க வந்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.